புகழும் இறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கம். நான் சுல்தானா பர்வி. இப்போ நம்மள நிறைய பேர் ஒரு முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுல நமக்கு நம்ம நினைச்ச நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு ஒரு மனசோர்வு வரும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் கிட்ட, பெரியவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அதுக்கு திருப்பி என்ன சொல்லுவாங்க, பொறுமையாரு நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாருனாலையும் அந்த நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் என்ன செய்யறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளவு நாள் இதில் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த பொறுமையினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வரலாறை வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன், ஒரு 15 வயசு, ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறான். 11வது ஆளாக இந்த பையன் வந்து பிறக்கிறான், 8வது படிக்கிறான். படிக்கும்போது என்ன ஆகுது, 11 பேர் இருக்காங்க இல்லையா ஃபேமிலியில், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே படிப்பை பாதியிலே நிறுத்திடுறான். 8th ஸ்டாண்டர்டோடு நிறுத்திட்டு வெளியில் வரான், வேலை தேடுறதே ஒரு வேலையாக வைக்கிறான். உலகம் ரொம்ப பெருசு இல்லையா, ஒரு சிறுவன், ஒரு 15 வயது சிறுவன் இந்த உலகத்தை முதல் முறையாக அணுகிறான், வேலை தேடி வரான். வெளியில் நிறைய இடங்களில் வேலை கேட்டு பார்க்குறான், எங்கேயும் கிடைக்கல. இப்போ நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய கட்டிடம், 25 மாடி கட்டிடம், வால்ட் இஸ் த டவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். 25வது மாடிக்கு போகணும், அங்கிருந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துல வேலை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். 25வது மாடிக்கு அப்படியே லிப்ட்ல ஏறி போயாச்சு. இப்போ அந்த சிறுவனுடைய எண்ணம் என்னன்னா, மேலிருந்து அப்படியே ஒவ்வொரு படியா கீழே வருவோம், மேலிருந்து வேலை கேட்டுட்டு கீழே வருவோம் அப்படின்னு நினைச்சு மேலே ஏறுறான். 25வது மாடி வேலை கேட்கறான், இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். 24வது ஃப்ளோருக்கு வரான், அங்கேயும் கேட்குறான், இல்லை. 23, 22, 21 அப்படியே இறங்கு முகமாகவே வந்துகிட்டு இருக்கு. இப்போ வாழ்க்கை என்னடா இப்படி போகுதே அப்படின்னு மனசோர்வு அடையாமல் அந்த சிறுவன் தொடர்ந்து முயற்சி செய்கிறான். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், 25வது மாடியில் ஆரம்பித்த அந்த சிறுவனுடைய முயற்சி 2வது மாடிக்கு வந்துடுறான். 2வது மாடியில் ஒரு நிறுவனம் வந்து கதவை திறந்து அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி அவனுக்கு தெரியுது. நிறுவனத்துக்குள்ள போகிறான், போய் வேலை கேட்கறான். கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அங்க போனவனா சின்ன பையனுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும், கிளீனர் வேலை தான் கிடைக்கும். ஒரு உதவியாளரா அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாங்க, $3 அந்த சிறுவனுக்கு சம்பளம். அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிறுவனுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. இப்போ அந்த சிறுவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றது, அது ஒரு ஷூ ஷோரூம் அப்படிங்கிறதுனால அந்த ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு வைக்கிறது, அந்த முதலாளியோட இங்கு பெண்ணுக்கு இங்கு ஊற்றி வைக்கிறது, டீ வாங்கி தரது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்காக ஒரு உதவியாளராக அந்த சிறுவனுக்கு வேலை, $3 தான் சம்பளம். இப்போ அந்த சிறுவன் வந்து வேலை செய்கிறான், அவனுடைய பேரை சொல்லி யாரும் கூப்பிட்றது இல்லை. டே பையா இங்கே வா, டே தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி பெயரே சொல்லாமல் தான் கூப்பிட்றாங்க. இப்போ அந்த சிறுவனுடைய பெயர் என்ன அப்படின்னா, சிட்னி வென்பர்க். அவர் தான் அந்த சிறுவனுடைய பெயர். அதுதான் இப்போ 23 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார். இதுல நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, 25வது மாடியிலிருந்து வந்தார் இல்லையா, வந்து 2வது மாடியில தான் அவருக்கு வந்து வேலை கிடைக்கும். இப்ப அந்த 23 முறை அவர் செய்த அந்த முயற்சி, 23 ஆண்டுகள்ல கிளீனரா வேலைக்கு சேர்ந்த அதே நிறுவனத்தினுடைய ஓனராக மாறுகிறார். ஓ, பொறுமை அவரை எந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு பாருங்க. 0 பேலன்ஸ்ல கூட ஒரு நிறுவனத்தை, 0 ப்ராஃபிட்ல கூட ஒரு நிறுவனத்தை நடத்த முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அவர் காட்டுறாரு. வாடிக்கையாளர்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஆஃப் டைம்ல ஷேர் மார்க்கெட்லாம் குறையும் போது இவருடைய நிறுவனத்துல 0 ப்ராஃபிட் தான், ஆனாலும் நிறுவனத்தை கட்டி காத்து வச்சிருக்காரு. இப்ப எல்லா மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவரை நம்முடைய நிறுவனத்தினுடைய தலைவரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 250 நிறுவனங்கள் இவரை தலைவரா கொண்டு இயங்க ஆரம்பிக்குது. வருஷத்துல 250 மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாராம். ஒரு ஆலோசகராக போகக்கூடிய எல்லா இடங்களையும் அவருடைய குறிப்பு வந்து மிக சிறப்பாக தயாரிச்சுட்டு தான் போவாராம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃபோர்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா, 2வது ஹென்றி போர்டுக்கு வந்து இவர் வந்து ஒரு 50 ஆலோசனைகளை சொல்கிறார். அந்த 50 ஆலோசனைகளும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 23 ஆண்டுகளில் அவர் சின்னதாக சேர்ந்த ஒரு வேலையில் அந்த நிறுவனத்தினுடைய ஓனராக மாறக்கூடிய அளவிற்கு அவருக்கு பொறுமை இருந்திருக்கு. என்னடா வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு நினைக்காம ஒரு பொறுமையாக இருந்ததுனால தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே நாட்டு பழமொழி தான், ஆனால் மேலை நாட்டில் ஒரு மிக சிறந்த உதாரணம் அவர் தான். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முயற்சியை செய்கிறீங்க, அது சரியான முயற்சி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து முயற்சி செய்யும்.
பொறுமையா இருங்க, நிச்சயமாக இறைவன் அதற்கான பலனை கொடுத்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.